பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி பொறுத்த வரைக்கும் உங்கள் நலன் பொருட்க தான் சோழி பிரசனம் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தில் சொல்லி வருகிறேன் அந்த வகை பார்க்கும்பொழுது ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதம் மகர ராசிக்கு உத்ராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஐப்பசி மாதம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கும் சிந்திய கண்ணீருக்கு ஒரு விடிவு ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம் மகர ராசிக்கு எந்த செயலும் முடிவு பெறாமல் போகின்ற ஒரு காலகட்டத்தில் அந்த தொழில் நல்ல முறையில் நடப்பதற்கும் அதற்கேற்ற பொருளாதாரம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை அமைத்து தருகின்ற மாதம் இந்த ஐப்பசி மாதம் மகர ராசிக்கு புதிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் இதுவரை குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களுக்கு ஒரு முடிவு கட்டுகின்ற ஒரு மாதமும் பிரச்சனையே தன்னுடைய வாழ்வாக கொண்டு வந்தவங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து படிப்படியாக குறைகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை அமைத்து தருகின்ற மாதம் ஐப்பசி மாதம் மகர ராசிக்கு அது மட்டும் கிடையாது திடீர் செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாகின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த அதில் இந்த நெருக்கடியிலிருந்து மீள்கின்ற ஒரு மாதம் இந்த மாதம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் சிந்திய இருக்கும் கவலைக்கும் ஒரு அருமருந்தாக மாற்றம் தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் இந்த மாதத்துல தடைபட்டு போன அது திருமணமா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம் வெளிநாடு யோகமா இருக்கலாம் ஒரு நல்ல மாற்றம் மகர ராசிக்கு குறிப்பாக சொல்லப்படும் ஐப்பசி மாதம் மகர ராசிக்கு ஒரு பொன்னான மாதம் ஒரு அருமையான ஒரு கைப்புண்ணுக்கு மருந்து எப்படின்னு சொல்றீங்களா மகர ராசி ஆன்மீக சௌர சௌதிகளே ஆயிரம் ஜோதிட கருத்துக்கள் சொல்லலாம் ஆயிரம் ஜோதிடங்களை சொன்னாலும் கூட கிரகங்கள் பேச்சு ஆனாலும் கூட அது கேது பேச்சு சனி பேச்சு குரு முழுமையான பலனை பெற போனோம்னா அதுக்கு காரணம் என்ன சாமி போங்கசாமி பிரச்சனை இருந்தாலும் தீரவே இல்லை எங்க வாழ்க்கையில உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றதெல்லாம் பார்க்குறோம் இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு நினைக்கிறீங்க ஒரே ஒரு தான் நம்முடைய நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன நான் எந்த பிரச்சனையும் பண்ணல யார் வம்புக்கும் போல ஆனாலும் எனக்கு ஏன் பிரச்சனை நல்ல திறமையும் அறிவு இருந்தும் தொழிலோட நல்ல வாழ்வையே அமையலை இதற்கெல்லாம் காரணம் சோழி பிரச்சனை ஒன்றியம் சொல்லும் முன்வினை பயன் சொல்லுவோம் ஏழு தலைமுறையில் செய்தனுடைய சாபமா இருக்கலாம் அதனுடைய வெளிப்பாடு தான் இது காரணம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெற்றிக்கு ஒரு தடை உங்கள் பிரச்சனை படிப்படியாக வளருது புதிய பிரச்சனை வருவது பிறனிடம் அவமானப்பட்டு கண்ணீர் செதுகின்ற நிலை இதற்கெல்லாம் தீர்வு சாபமாக இருக்கலாம் அது சிசு சாபமா இருக்கலாம் பெண் சாபமா இருக்கலாம் குரு சாபமா இருக்கலாம் குலதெய்வ சாபமா இருக்கலாம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சாபமாக தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலுடன் நம்ம வாழ்வையை புரட்டி போட்டு கொண்டு தான் இருக்கின்ற அதற்கெல்லாம் ஒரு தீர்வு தருகின்ற ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரி ரெண்டு நாள் இந்த ஐப்பரசி மாதம் இதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துவீர்களானால் உங்க உங்கள் வெற்றி தான் இழந்ததை திரும்பப் பெறுவீர்கள் மன ரீதியாக உடல் ரீதியா அரசியலாக இருந்தானா ஆன்மீகமாக இருந்தானா பொதுவாக இருந்தானா தடைபட்டு போன எதுவாக இருந்தாலும் திரும்ப பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் மகர ராசிக்கு இந்த பதினொன்று முப்பது பதினோராம் தேதி சிவனுக்கு அண்ணாபிஷேகம் அன்னத்தை தந்து நம்மை காக்கின்ற அந்த அன் அண்ணலுக்கு அண்ணாபிஷேகம் இதில் நீங்கள் கலந்துக்கணும் கொஞ்சம் அரிசியோ பருப்போ காய்கறியோ வாங்கி இந்த அண்ணாபிஷேகம் பதினோராம் தேதியில் நீங்கள் அவசியம் கலந்துக்குங்க அதோடு கூடிய முப்பதாம் தேதி வரக்கூடிய அந்த ஒரு அருமையான கட்டம் இதுதான் நகர காரர்கள் இதுவரை பட்ட துன்பம் துயரம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கரக்கூடிய ஒரு நிகழ்வை சொல்கின்றேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நதிகள் என்றால் கங்கை புண்ணிய நதி புனித நதி நீராடுவனால் பாவம் தொலையும் பாக்கியம் பெறும் அப்படிப்பட்ட கங்கை யமுனை சிந்து என்று சொல்லக்கூடிய தாமரபணி என்ற புண்ணிய நதிகள் எல்லாம் ஒரு நாள் சிவனை சந்தித்தனர் சிவன் அவளை பார்த்து திகைத்துப் போகின்றார் கோர வடிவமும் அருவறுப்பு தாங்கிய வடிவம் தாங்கிய அந்த நதியை பார்த்து அவர் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது மனிதர்கள் தன்னுடைய பாவங்களை எங்களிடம் கழுவி அவர்கள் நகர்ந்து விடுகின்றார்கள் புண்ணியத்தை பெற்று அந்த பாவம் தங்கியதால் அதனுடைய வடிவம் இது என்று கதைய பொழுது கவலைப்படாதீர்கள் ஐப்பசி மாதம் அருமையான ஒரு மாதம் பாவத்தை புண்ணியமாக மாற்றுகின்ற ஒரு புனிதமான நாள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த பிரிதலா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் வினையோ விதியோ சாபமோ அதை மாற்றுகின்ற வல்லமை தருகின்ற ஒரு நாள் அந்த ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் காவிரி தாய் என்று சொல்வார்கள் லோப முத்ராவுடைய அம்சம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட சக்தி உபாசங்களின் உறுத்தியாக நதிகளின் தாயாக காவிரியில் நீராடுங்கள் நீராடி பாருங்கள் என்று கூறிய பொழுது நதிகளெல்லாம் நம்பிக்கையோடு சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுண்டு முருகனின் திருநாமம் சொல்லி எழுந்தன புதிய சக்தியை பெற்றன பாவ நிபர்த்தி சாப நிபர்த்தி பெற்றன மகிழ்ந்து சென்றன அது நதிகளுக்கு மட்டுமல்ல மகர ராசிக்கும் தான் மகர ராசியை வரைக்கும் தடைக்கும் பிரச்சனைக்கும் காரணம் முன்வினை பயனாக இருக்கலாம் சாபமாக இருக்கலாம் சாபத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கலாம் ஆன்மீக சகோதர சகோதரே வெறும் ஜோதிடம் சென்று நகர விரும்பவில்லை நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் இந்த காலகட்டத்தில் நீங்க காவிரியினுடைய கடலில் கலக்கின்ற இடைப்பட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பராயத்துறையோ மாயபுரமோ அம்மா மண்டபமோ ஏதோ ஒரு இடத்துல நதியில் நீராடி ஆயிரம் பிரச்சனைகள் கணவன் படைமை பிரிவா பிரிந்தே சென்று விட்டார்களா இல்லை பிள்ளைகளோடு பிரிவா பெற்றோருடைய மடக்கசப்பா இல்லை ஒரு தொழில முதலாளி தொழிலாளி பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் ஒரு உன்னதமான நிலையிலிருந்து ஒரு இறகு முகமாக ஆகிவிட்டதா பொருளை இழந்து விட்டோமா மரியாதையை இழந்து விட்டோமா புகழை இழந்து விட்டோமா எதை இழந்தாலும் திரும்ப தருவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் மகர ராசிக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் ரெண்டு மூணு நாளும் திருமணம் மாவட்டம் ஒன்று நீங்கள் சென்று நின்று முழுக வேண்டிய இடம் மகர ராசிக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து இருபது இடங்காலமாக நான் சொல்லி பேசணும் சொன்னாலும் கூட இந்த நிகழ்வை நான் சொல்லி மகர ராசியில் எத்தனையோ பேர்கள் இன்று நலமாக வளமாக இருப்பதை பார்க்கின்றேன் பிரிந்து அவர்கள் வாழ்வில் ஒன்று கூடி சந்தோஷமாக இருக்கின்ற பார்க்கின்றேன் நோயற்ற வாழ்வு வாழ்வதை பார்க்கின்றேன் மகரராசி ஆன்மீக சௌதர சௌதரிகளே இந்த பக்தி கிளிக்ஸ் மூலயமா அவங்களோட பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் அருமையான பரிகாரம் பதினோராதாம் தேதி சிவனுக்கு தடைபெறுகின்ற அண்ணாபிஷேகம் முப்பதாம் தேதி காவிரியிலே மூழ்கி நீராடுகின்ற துலா கட்டம் அவ்வாறு செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் இழந்ததை மட்டுமல்ல இனி எதையும் இழப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையாது தொழிலில் வாழ்க்கையில் மன ரீதியாக உடல் ரீதியாக வெற்றியை நோக்கி நடக்கிறதுக்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி முயற்சித்து பார்ப்போம்